Hi friends, now we are going to see Mutton Chops channel. Mutton Sukka paaka porom. Vaanga eppadi seiradhu paakalam. நான் இன்னைக்கு மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். நான் வந்து சுக்கா செய்யறதுனால கொஞ்சம் எலும்பு இல்லாத கறியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுப்போம். வேக வச்சுக்கிறதுக்கு உப்பு மஞ்சள்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம வந்து கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடிக்கிறேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பேன் சூடாயிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சுக்காக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் அளவுக்கு கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளையும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கறி வேக வச்ச அந்த தண்ணியே சேர்த்துக்கிட்டால் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மட்டனை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி சுண்டி எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிடுச்சு. நம்ம மசாலாவும் மட்டனோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
நமக்கு தண்ணியெலாம் சுண்டி மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் ஆசையாகவும் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க மட்டன் நல்லா குக் ஆயிருக்கு. மட்டன் சுக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.